இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற காரியம், இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி, ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்றபடி நம்ம பேசுவது சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனை நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம ஒரு, அதாவது இதுவரைக்கும் யாருமே நம்ம சின்ன வயசுலேருந்து சந்திக்காத ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், சரியா? விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, எல்லாரும் வந்து எப்படி சொல்கிறாங்க, அதாவது மனுஷன் வந்து பூமியிலிருந்து இதுக்கு சந்திரனுக்கே போயிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய காரியம் நடந்து விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் வளர்ச்சி அடைந்த காலத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திப்பதில் மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பது நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய கொள்ளை நோய் தேசத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தெரிந்த பல, அதாவது 1/2 பேர் தான் இறக்குறாங்கன்னு சொல்றாங்க. அது சரியான காரியமானு நமக்கு தெரியாது. மேக்சிமம் 100க்கு 2 பேர் தான் இறக்குறாங்கன்னு. ஆனா இறக்குறவங்கல எப்படி டெய்லி நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அந்த 1/2 பேர் இறக்குறதுலயே அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அப்ப இது ரொம்ப ஒரு நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். அதுல பல கிறிஸ்தவர்கள் இறக்குறாங்க, பல ஊழியர்கள் இருக்கிறாங்க. நம்ம யாரை பத்தியும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். ஆனால் நான் ஒரு காரியத்தை நேற்று ஒரு ஒரு காரியத்துக்கு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது எனக்கு உணர்த்தப்பட்ட காரியம் என்னன்னா, நம்ம சபை வந்து சரியான விதத்துல ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. தேவன் நமக்கு சுகத்தை கொடுப்பது, அதாவது நம்ம வியாதி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஹீல் பண்ணுவது, நம்மை சுகப்படுத்துவது, அது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல. நல்ல கவனிங்க, நம்ம சுகவீனமான பிறகு அதன் மூலமாக நமக்கு சுகத்தை கொடுப்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அல்ல. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் எதுவென்றால், நாம் தெய்வீக சுகத்தில் வாழ்வது தேவனுடைய சித்தமா இருக்கு. அதை சொல்லும் பொழுது தேவன் சுகப்படுத்த மாட்டார்ன்னு நான் சொல்லல, சுகப்படுத்துகிறார். ஆனா நம்ம வந்து தேவன் நம்ம என்னை சுகப்படுத்துவது அவருடைய பரிபூர்ண சித்தம்னு நினைச்சா நம்ம என்ன செய்வோம்னா, சுகவீனத்துக்கு நம்ம அலோவ் பண்றோம்னு அர்த்தம். அதனால நம்முடைய சித்தத்துல நம்ம வந்து இந்த நாளிலிருந்து நான் தெய்வீக சுகத்தில் வாழ்வது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்பதை முதலாவது நம்ம அடிக்கோடிட்டுக் கொள்வோம். அது விபத்தாக ஒரு வியாதி நமக்கு வந்தாலும் தேவன் நம்மை சுகப்படுத்த வல்லவர் என்பது ரெண்டாவது காரியம். அது வந்து ஒருவேளை பெர்மிசிவ் வில்லுன்னு வச்சுக்கலாம், தேவனால் அனுமதிக்கப்பட்ட சித்தம்னு வச்சுக்கலாம். ஆனா தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நாம் தெய்வீக சுகத்தில் வாழ்வது. இதை நாம் மனதில் கொள்ளும்படியாக உங்கள் அன்பை கேட்கிறேன். இப்படி தெய்வீக சுகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் என்னென்ன காரியத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும், சத்தியங்களை அறிந்திருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஏன்னா தெய்வீக சுகத்துக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்துக்கு என்ன முக்கியம்னா, நாலேஜ் ரொம்ப முக்கியம். நாலேஜுக்கு என்ன தேவைன்னா, இன்ஃபர்மேஷன் தேவை. இன்ஃபர்மேஷன்ன்றது எங்க இருக்குது, தேவனுடைய வார்த்தையில இருக்கு. ஸோ தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய சரியான சத்தியத்தை குறித்த அந்த இன்ஃபர்மேஷன், அந்த செய்திகள் நமக்கு என்ன செய்யுது, நாலேஜ் தருது. நாலேஜ் என்ன செய்யுது, விசுவாசத்தை கொடுக்குது. விசுவாசம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை நாம் செயல்படுவதற்கு உதவி செய்யுது. செயல்படும் பொழுது தேவன் சொன்னது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில தத்ரூபமாக அது அனுபவமாக மாறுகிறது. எனவே இதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும்படியாக நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். எனவே இப்ப நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சுகத்தில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இது முதல்ல எல்லாரும் தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். நீங்க எல்லாரும் உங்க நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, தெய்வீக சுகத்தில் நான் வாழ்வது என்னை குறித்த தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதை சொல்லும் பொழுது நாம் இன்னொரு இன்னொரு காரியத்தை நம்ம சேர்த்து சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னா, ஏன்னா தேவன் நமக்கு என்ன ஜபிக்க கற்றுக் கொடுத்துருக்கணும்னா, பரலோகத்துல உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. பூமியில நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்குது. இதை நல்லா நம்ம புரிந்து கொள்வோம், அதுக்கு ஏற்றபடி நாம் செயல்படுவோம், சரியா? இன்னைக்கு இப்படி தெய்வீக சுகத்தில் நாம் வாழ்வதற்கு நாம் அறிய வேண்டிய பல காரியங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு 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 ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் பிடிச்சிட்டு இருக்க கூடாது. பைபிள்ல வேதத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு முழுமையான ஆலோசனை, ஹோலிஸ்டிக்னு சொல்லுவாங்க. முழுமையான ஒரு ஆலோசனையை நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. நான் கர்த்தருடைய கிருபையினால பல காரியங்களை ஆண்டவர் எனக்கு புரிந்து கொள்ள உதவி செஞ்சா நான் எல்லாமே தெரிஞ்சிட்டேன்னு நான் சொல்ல விரும்பல. நானும் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா தெரிந்த எல்லா காரியங்கள் எல்லாவற்றையும்
நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஒருவேளை புதுதான் இன்னொரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டால் அதையும் பின் நாட்களில் உங்களுக்கு நான் சொல்லித்தரும்படி விரும்புகிறேன். முதலாவது நாம் அறிய வேண்டிய ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஏற்கனவே நம்முடைய குரூப்ல இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இது ஒழுங்கும் கிரமமாக இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 6 அதிகாரம், ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 6 அதிகாரத்துல 12வது வசனம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 12-13 படிக்கவா பாஸ்டர்? படிக்கீங்களா? உடனே வாசிங்க. 12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். ஆமென். அடுத்த வசனத்தையும் வாசிப்போம். 13:14, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 14வது வசனத்துல தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. அப்ப எழுப்பினார்ன்றது இங்க எதை குறிக்குதுன்னா, அவருடைய சரீரத்தில் அடைந்த மரணத்திலிருந்து தேவன் அவரை எழுப்பினார். மரணத்திலிருந்து அவரை எழுப்பினார். மரணத்துக்கு ஒரு காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரணம் வியாதி. உலகத்துல பலர் மதிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியதுன்னா வியாதியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தேவன் நம்மை சரீரத்துல எழுப்புகிறவராக, நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதுக்கு பல வசனங்கள் இருக்குது, அதை பத்தி பிறகு பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் 13வது வசனத்துல இருக்குது பாருங்க. சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். இந்த வசனத்தை நம்ம தெளிவா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சரீரத்துக்கு உரியவர். என் சரீரம் கர்த்தருக்கு உரியது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெய்வீக சுகத்தை நீங்க அனுபவிக்கணும்னா முதல்ல இந்த நாலேஜை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம இதை ஏற்கனவே நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் இந்த ரொம்ப நம்ம இந்த நாட்கள்ல டீப்பா நீங்க ஆழமாக செல்லும்படியாக உங்களை அன்பா கேட்கிறேன். என்னுடைய சரீரம் எனக்குரியது அல்ல, என்னுடைய சரீரம் கிறிஸ்துவுக்குரியது. ஏன்னா இதே அதிகாரத்துல 1 கொரிந்தியர்ல 6வது அதிகாரத்துல நீங்க கடைசி வசனம் நான் வாசிக்கிறேன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய சரீரத்தை என்ன செஞ்சிருக்காரு? விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நம்ம எல்லோரும் இந்த நாலேஜ் நமக்குள்ள வரணும். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன். ஒருவேளை நீங்க ஒரு சொந்த வீடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சொந்த வீட்டை நீங்கள் இன்னொருவருக்கு விற்ற பின்பு, அவர் கிரயத்துக்கு கொண்ட பின்பு, நீங்க அந்த வீட்டுல வந்து என்ன செய்யணும்? காலி பண்ணணும். ஆனா நீங்க அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நான் தான் இந்த வீட்டை கட்டினேன் அப்படின்னு சொல்லி கிரயத்துக்கு கொடுத்த பிறகு கூட நீங்க சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் சட்டத்தின்படி நீங்கள் குற்றவாளிகள். நீங்க சட்டத்தின்படி நீங்க என்ன செய்வது? அநியாயம். அது போலதான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம வாழ்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு, மறுபடியும் பிறந்த பின்பு, முதலாவது நம்முடைய பெற்றோர் மூலமாக நாம் பிறந்தோம். அந்த பிறப்பு முற்றுப்பெற்று விட்டது. ஏனென்றால் நாம் தேவனால் பிறந்து விட்டோம். தேவனால் பிறந்ததினாலே நாம் புது சந்ததியாக மாறிவிட்டோம். எனவே தேவனால் பிறந்த நாம் இப்பொழுது நம்முடைய சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் என்று நாம் வாசிக்கிறோம். அதுல அந்த சரீரம் மூன்றுமே தேவனுக்குரியது அல்ல, சரீரம் தேவனுக்குரியது. ஏன் இந்த சரீரம் தேவனுக்குரியது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அங்க அவர் சொல்லும்படி விரும்புறார்னா, இந்த சரீரத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? தேவனை மகிமைப்படுத்த முடியும். அதை பற்றி நம்ம அடுத்தது நான் சொல்லும்படி விரும்புகிறேன். முதல்ல இந்த சரீரம் தேவனுக்குரியது. இந்த சரீரம் தேவனுக்குரியது என்ற அறிவு நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை பவுல் சொல்கிறார். என்ன சொல்றார்? நான் 12வது வசனத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய எல்லாவற்றையும் எதன் மூலமாக அனுபவிக்கிறோம் என்றால் சரீரத்தின் மூலமாக. ஒருவேளை நம்ம ஒரு ருசியான உணவை நாம் உண்கிறோம் என்றால் நம்ம நாக்கு அந்த சுவையை அது அறிந்து கொள்கிறது. அறிந்து கொள்ளும் போது நம்முடைய ஆத்மாவுக்குள் ஒரு மகிழ்ச்சி வருகிறது. ஒருவேளை ஒருத்தரை பார்த்து உங்களை நான் இந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறேன், இந்த ஹோட்டலுக்கு நான் இதை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போக போறேன்னு சொல்லும் போது அந்த செய்தியை நம்ம கேட்ட உடனேயே உள்ளத்துக்குள் மகிழ்ச்சி வருகிறது. என்ன மகிழ்ச்சினா, நான் அங்கே போய் சாப்பிடும்போது அதனுடைய சுவை எப்படி இருக்குன்ற ஒரு இமேஜினேஷன் உங்களுக்குள்ள வருது.
பிறகு நீங்க அந்த ஹோட்டலுக்கு போறீங்க, சாப்பிடுறீங்க, சாப்பிடும் போது அதை அனுபவி அந்த சுவையை அனுபவிக்கக்கூடியது என்றால் சரீரம். சரியா? அப்ப எல்லாவற்றையும் அது மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று பவுல் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு சட்டப்படி அனுபவிப்பதற்கு பல காரியத்தை தேவன் அலோவ் பண்ணிக்கிறார். அதுல ஒன்று எதுவென்றால் ஆகாரம். நீங்க வேதத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்துல ஏதேன் தோட்டத்துல எல்லா விதமான பழ வகைகள், நம்ம இந்த நம்ம குரூப்ல இருக்கிற யாருமே, இன்னைக்கு சபையில கலந்து கொண்ட யாருமே, எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற பழ வகைகளையும் நாம் சாப்பிட்டுருக்க மாட்டோம், எல்லா பழ வகைகளையும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சில பழங்களை காமிச்சா நமக்கு பேர் கூட தெரியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான பழ வகைகள், அத்தனை வகையான தானிய வகைகள், நம்ம சில தானியத்தை பார்த்து கொடுக்க மாட்டோம், சாப்பிட்டுருக்க கூட மாட்டோம், அதனுடைய ருசி நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் தேவன் அங்க படைத்து வைத்திருந்தார். உண்பதற்கு எதையும் வேண்டான்னு அவர் சொல்லலை, ஆனா ஒரே ஒரு பழத்தை மட்டும் நீ சாப்பிடாதுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லும் பொழுது இங்க வேதம் சொல்லுது அனுபவம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது. சோ இதை நம்ம முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாம் நமக்கு தகுதியாகிறது. அப்ப இன்றைக்கு உலகத்துல நமக்கு எல்லாவற்றையும் சாப்பிட அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் தெய்வீக சுகத்துக்காக இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறோம், ஒருவேளை நான் அதிகமான கொழுப்புள்ள பதார்த்தங்களை நான் சாப்பிடுவேன் என்றால் எனக்கு சாப்பிடுவதற்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எனக்கு அது தகுதியாகிறாது. ஒருவேளை அதிகமான இனிப்பு வகைகள் எனக்கு பிடிக்கும் என்றால் அது சாப்பிடுவது பாவம் அல்ல, ஆனால் எல்லாம் தகுதியாகிறாது. அதனால நம்ம இந்த நாட்கள்ல தெய்வீக சுகத்துல வாழ்வதற்கு நான் இப்ப இது ஒரு ஆரம்பமா இருக்கிறதுனால வெளிவட்டத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். தெய்வீக சுகத்திற்கு பல விதமான ஆங்கிள் நம்ம காரியங்களை சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. ஆனா இதுல இதை நீங்க முக்கியமாக நீங்கள் கருதும்படியாக உங்களை அன்பை கேட்கிறேன். ஏனென்றால் வேதத்துல ஒரு வசனம் தெளிவா நமக்கு போட்டிருக்கு, பெருந்தீனி பாவம் என்று சொல்லி. எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த உணவு வகைகள் மிக மிக முக்கியமானது என்பதை புரிந்து இந்த நாட்கள்ல தெய்வீக சுகத்துல நம்ம வாழ்வதற்கு சரியான உணவு வகைகள் எது என்பது கண்டுபிடித்து அதை நாம் உண்ண வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் உண்ணுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி எல்லாவற்றையும் உண்டு வள முடியாது. இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்ப நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய சில காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்த முடியும். ஒருவேளை அது என்னது ஓவர் ஈட்டிங்கா இருக்கலாம், இல்லாட்டி மாம்ச உணவு மேல அதிகமான ஆசை, அது மாம்ச உணவு சாப்பிடுவது தவறல்ல, அதன் மேல அதிகமான ஆசை, இல்லாவிட்டால் இனிப்பு வகையின் மேல அதிகமான ஆசை, அது நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்குதுன்னா நம்ம இந்த நாட்கள்ல அதுல இருந்து வெளியே வர வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவைகள் சரீரத்திற்கு தீமையை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அது பாவம் என்ற அர்த்தம் இல்ல, அது தீமையை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாட்கள்ல இந்த இதை முதல் நீங்க உங்க வாழ்க்கையில இதுல எதுக்காவது ரிலேட்டடா ஏதாவது இருக்குன்னா நீங்க தயவுசெய்து கவனிக்க முடியாது நண்பா கேட்கிறேன். அதே போல சரீரத்திற்கு தேவையான தூக்கம், சரீரத்துக்கு தேவையான உடற்பயிற்சி, சரீரத்துக்கு தேவையான சில காரியங்களை நீங்க சுகாதாரம், இவைகளையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை இந்த நேரத்துல தெய்வீக சுகத்திற்கு ஒரு ஆதாரமாக நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது விரும்புகிறேன். ஏன்னா சாத்தான் வந்து சத்ரு எப்படின்னா ரொம்ப தந்திரமானவன். தந்திரமானவன் எப்படி செய்வானா, எப்படி பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி அவன் சில காரியங்களை, இந்த மாதிரி நியாயமான காரியங்களை நமக்கு காண்பித்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அலட்சியமாக இருக்க வைத்து நம்மை அவன் நம்மை தாக்குகிறவனாக இருக்கிறான். ஒரு தேவனுடைய ஊழியர் சொல்வாரு, பிசாசு எப்படிப்பட்டவனா, நல்லதை கொடுத்து மிக சிறந்ததை எடுத்து விடுவான், குட் திங்ஸை கொடுத்து பெஸ்ட் எடுத்துருவான்னு சொல்லுவாங்க, நல்லதை கொடுத்து. ஸோ இப்ப அவன் சொல்லுவான், தேவன் எல்லாத்தையும் சாப்பிட சொல்லிக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதை அந்த அதுக்கு மேலே ஒரு டேஸ்ட்டை கொடுத்து நம்ம அதில் ஈடுபட வச்சு நம்மளும் அது பாவம் இல்லைன்னு தெரியும், அதனால நம்மளும் அதை செய்வோம். ஆனால் அது நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று சாப்பாட்டு விஷயத்தை பற்றி இங்கே பேசுகிறாரு. ஆனால் இங்கே இதே நேரத்தில் இதே இன்னொருத்தையும் சேர்த்து அவர் சொல்கிறார் பாருங்க, 13 வசனத்தில் இன்னொரு காரியத்தை அதோடு இருக்கிறார், வேசித்தனத்திற்கு அல்லன்னு சொல்கிறார். ஏனென்றால் சரீரத்தில் வந்து வேசித்தனத்துக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதுல தேவன் மிக தெளிவாக இருக்கிறார். சோ இதை நம்ம நம்முடைய மனதில் நீங்க வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்பை கேட்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய உறவிலே அவர்கள் ஈடுபடுவது எந்த விதத்திலும் தவறானது அல்ல. இது
அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா ஒரு இடத்துல பவுல் வந்து சொல்றாரு, ஒருவேளை நீங்க வந்து உபவாசத்துக்கும் ஜபத்துக்கும் போனீங்கன்னா அந்த நேரத்துல நீ அதை ஒதுக்கி வைத்து விட்டு இருப்பது தவறல்ல. அதாவது நான் சொல்ற பாயிண்ட் என்னன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, தாம்பத்திய உறவு தவறானதல்ல, ஆனால் ஜபத்துக்கு அது தடையா இருந்தா நீ அதை நீ அவாய்ட் பண்ணலாம், ஒண்ணு தவறு இல்லை, மனைவி விட்டு அப்ப கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ற. ஆனா திரும்பியும் சாத்தான் உங்களை தூண்டாதபடிக்கு நீ என்ன செய்யணும், நீங்க வந்து திரும்பவும் என்ன செய்யணும்னா உங்களுடைய வாழ்க்கையில சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இதன் மூலமா என்ன சொல்றாருன்னா, சில காலம் பிரிந்து தாம்பத்திய உறவில் நீ அனுபவிக்காம இருக்கிறது அது ஒரு தவறான காரியம் அல்ல, அதை அனுபவிக்கனுக்கு உரிமை இருந்தாலும் அதை நீ செய்யாத அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்னா, தேவன் என்ன சொல்ல விரும்புறான்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம தாம்பத்திய உறவுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஜபத்துக்கும் உபவாசத்துக்கும் இடம் கொடுக்காம போயிடக்கூடாதுன்ற ஒரு ஆங்கிள் அதுல வர்றதை நான் உங்களுக்கு சொல்ல முடியாக விரும்புகிறேன். எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு காரியம் சரீரத்துக்கு நம்ம மிக முக்கியமாக பயன்படுத்துகிறோம். ஒன்று வந்து உணவு, இன்னொன்று நம்ம பேசிக்கொண்டிருந்த இந்த தாம்பத்திய உறவு விஷயத்துக்கு அடுத்தது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில சரீரத்தை பத்தி பேசும்போது உணவு மட்டும் பேசல, நான் வந்து எக்ஸசைஸ் பத்தியும் பேசினேன், நான் வந்து சுகாதாரத்தை பத்தியும் பேசினேன். இதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்பை கேட்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு அறிவு என்னவென்றால், உங்களுடைய சரீரம் தேவனுடையது, என்னுடைய சரீரம் கர்த்தருடையது அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரத்தை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இன்னும் நீங்க இந்த வேதத்துல நீங்க தெளிவா வாசித்தீங்கன்னா இன்னொரு வசனம் உங்களுக்கு தெளிவாக அதுல போடப்பட்டிருக்குது. ஆறாம் அதிகாரத்துல உங்கள் சரீரங்கள், 15 வசனம், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? தினந்தோறும் இதை சொல்லணும், என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவம், என்னுடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவம், என் சரீரம் கர்த்தருக்கு உரியது, கர்த்தர் என் சரீரத்துக்கு உரியவர். இந்த நாலேஜ், இந்த நாலேஜ்ல நீங்க எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கணும். எதை செய்ய போகும்போது இந்த சரீரத்தை நீங்க பயன்படுத்த போகும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, என்னுடைய சரீரம் கர்த்தருக்கு உரியது. இப்ப எத்தனையோ ஊழியக்காரங்க மறித்து விட்டாங்க, அவங்க எல்லாம் இப்படி நாலேஜ் இல்லாமையா இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நான் வந்து அவங்க நாலேஜோட இருந்தாங்களா இல்லையா அப்படின்னு அதை போய் செக் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்குரியதல்ல. நாம் இந்த நேரத்தில் நம்மை நிதானிப்போம், மற்றவர்களை குறித்து நினைக்க வேண்டாம், நம்மை குறித்து நாம் நான் எப்படி என் சரீரத்தை நான் வைத்திருக்கிறேன், என் சரீரம் கிறிஸ்துவின் அவயவம் என்கிற அறிவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தர் என் சரீரத்துக்குரியவர், கர்த்தர் என் சரீரத்தை விலைக்கிரயமாக அவர் வாங்கியிருக்கிறார் என்கின்ற அந்த அறிவோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை இந்த நேரத்தில் தயவாக சிந்திக்கும்படியாக உங்களை அன்பை கேட்கிறேன். இது ஒரு காரியம், தெய்வீக சுகத்துக்கு ஒரு காரியம். அடுத்தது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். வாசிப்போம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 20 வசனம், பிலிப்பியர் 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுது போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல பவுல் ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொல்வதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லும்படி விரும்புறேன். என்ன சொல்றாரு, இந்த பூமியில நான் எதற்காக வாழ்ந்து கொண்டேன், வாழ்வதற்கான நோக்கம் என்ன? நீங்க உலக பிரகாரமா வாழக்கூடிய மக்கள் யார்கிட்டையும் போய் கேட்டீங்கன்னா எதுக்காக வாழ்றீங்கன்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க, சரியா, நான் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக மாறும்படி விரும்புகிறேன், சிறந்த டாக்டராக மாறும்படி விரும்புகிறேன், சிறந்த கவிஞராக மாறும்படி விரும்புகிறேன், இல்லாட்டி கலெக்டர் ஆகும்படி விரும்புகிறேன், எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அது அந்த விருப்பங்கள்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறிந்தவர்கள், இப்ப நம்மளே ஆராய்ந்து பார்ப்போம், இல்லாட்டி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நமக்கு தெரிந்த கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் நம்மையும் சேர்த்து, நான் இந்த உலகத்தில் வாழ்வது ஒரே ஒரு நோக்கம். சரி, நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து சுத்தம் பரிசுத்தம்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. பரிசுத்தம் என்பது வேற, சுத்தம் என்பது, ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. சுத்தம் என்றால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோமே, சுத்த தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய்ன்னு அர்த்தம். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில
ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்று இருக்கும் என்றால் அதுக்கு பேர் கலப்படம். இப்ப தேங்காய் எண்ணெயோட இன்னொரு வகையான எண்ணெயை நான் கலப்பேன் என்றால் அது கலப்பட தேங்காய் எண்ணெய். எனவே நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கலப்படம் இருக்கக்கூடாது, சுத்தம் இருக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நான் ஒரே ஒரு நோக்கத்துக்காக, ஒன்றுக்கு மேற்பட்ட நோக்கம் இல்லாமல் ஒரே ஒரு நோக்கத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அந்த ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு என்னையே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நான் நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கொள்வோம், எதற்காக வாழ்கிறேன்? பவுல்கிட்ட நீங்க போய் நீங்க எதுக்காக வாழ்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் உடனே டக்குன்னு சொல்றாரு, நான் ஒன்னே ஒண்ணுக்கு தான் வாழ்றேன். எதுக்கு வாழ்றேன்னா, நானு அவர் சொல்றாரு பாருங்க, திரும்ப தெளிவா சொல்றாரு, வாழ்வி நாளாகிலும் சாவி நாளாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்கிற வாஞ்சை, நம்பிக்கை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு என்ன வாஞ்சை இருக்குது, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தா அது கலப்படம், ஒன்றே ஒன்று. அதனால நம்ம அடிக்கடி நம்மள சுய பரிசோதனை செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம் இருக்குதா? உண்மை மகிமைப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் எனக்கு இருக்குது, அதோட சேர்ந்து நானும் புகழ் பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், நானும் உண்மை மகிமைப்படுத்துவதன் மூலமாக புகழ் பெற்று பணத்தை நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஏதாவது நோக்கம் எனக்குள்ள இருக்குதா? அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நோக்கம். அதை நம்ம வந்து, நமக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. அதனால நம்ம இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏன் இதை சொல்றேன்னா, அதுக்காக மட்டும்தான் அவர் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இந்த செய்திக்காக நான் திரும்பி அதை ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 17:4 தெளிவாக இயேசு சொல்கிறார், வாசிப்போம். யோவான் 17:4 நானே வாசிக்கிறேன். பிதாவே, அங்க தெளிவா சொல்ற பாருங்க, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதுக்கு வாழ்ந்தார்னா, பிதாவை மகிமைப்படுத்தும்படி. பவுல் எதுக்காக வாழ்ந்தார்? பிதாவை மகிமைப்படுத்தும்படி. ஆனா ரெண்டு பேரும் மகிமைப்படுத்தின விதம் ஒன்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று கிடையாது. புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் என்றால், பவுலை தெரிந்து கொண்டார். ஆனா இயேசு கிறிஸ்து உலக மக்கள் அனைவருக்காகவும் அவர் மறித்தார். ஆனா அவர் புறஜாதிகர் தேசத்துக்கு போகவே இல்லை, அவர் இஸ்ரவேலை விட்டு வெளியே, அந்த பவுண்டரியை விட்டு வெளியே போகவே இல்லை. ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மினிஸ்டரா இருக்க முடியும்னா அவர் தான் இருக்க முடியும். ஆனா அவரு பிதா சொல்லாத காரியத்தை அவர் செய்யவே இல்லை. ஏன்னா அவர் நோக்கம் என்னன்னா, தன்னை மகிமைப்படுத்திக் கொள்வதல்ல, பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப பிதா நியமித்த கிரியைகளை செய்ய வேண்டும். அப்ப அவர் அந்த 3.5 வருஷமும் அங்க இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளேயே இருந்து நமக்கும் தேவையான எல்லா போதனைகளையும் அங்க அதுல அவர் கொடுத்திருக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம எல்லாருக்காகவும் அவர் சிலுவையில மறித்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? பிதா இயேசுவுக்கு கொடுத்த அந்த நற்கிரியை வேற, பவுலுக்கு தேவன் கொடுத்திருந்த நற்கிரியை வேற. புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, இயேசு அப்படின்னு சொன்னா அவர் வேற, பவுல் அவர் பெரிய அப்போஸ்தலன் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க, நானு, இயேசு, எல்லாருமே மனுஷர்கள் என்கிற விதத்துல ஒன்றுதான். அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நற்கிரியை இருக்குதோ அதே போல என்னுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நற்கிரியை இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க அநேகர், அதாவது ரட்சிக்கப்படுறதுனுடைய நோக்கமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பரலோகம் போகணும்ன்றதுதான். இப்ப கூட அநேகர் என்னன்னா, நம்ம ரகசிய வரைக்கு நம்ம தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அது தவறு என்று நான் சொல்லவில்லை, ரகசிய வரைக்கு தகுதியா இருக்கிறது தவறு என்று சொல்ல. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்க போகிற ஃபியூச்சருக்காக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கல, இந்த உலகத்துக்குள் சரி. ஆண்டவர் நமக்கு ஜெபத்துல தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார், நம்முடைய ராஜ்யம் வருவதாக, எங்க, பூமிக்குள்ள, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக. சோ நம்முடைய அவருடைய நாமம் மகிமைப்படணும்னு பூமியில விரும்புறார். எப்படி அவருடைய நாமம் மகிமைப்பட முடியும் என்றால், நம் மூலமாக மகிமைப்பட முடியும். அதை தான் இயேசு தெளிவா சொல்றாரு. பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 5 அதிகாரத்துல ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார். 5:14 வாசிப்போம். 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். 16 இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். நற்கிரியைகளை கண்டு எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் வாழ்வின் மூலமாக தேவனை உம்முடைய நற்கிரியைகளை இந்த உலகம் காண வேண்டும்.
ஹாலேலூயா, அதுதான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அதனால நம்ம எல்லாருமே எப்படி வாழ நினைக்கிறோம்னா, நீங்க எல்லாருமே முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி ஆண்டவர் அழைக்கவும் இல்லை எல்லாரையும். ரொம்ப தெளிவா வேதத்துல இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துட்டீங்கன்னா, நான் ஒரு இன்ஜினியர வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஊழியத்துக்கு அழைத்தார். அப்ப நான் அங்க வந்து உலகத்துல பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, வேலையை விட்டுட்டு போயிட்டா எப்படி காசு கிடைக்கும், சம்பாத்தியம் எப்படி, பூமி எப்படி வாழ்க்கை நடத்துறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் பொதுவா உலகத்துல இருக்க மக்கள் சொல்வார்கள். சரியா? அப்ப எல்லாருமே அப்போ வேலையை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, பணத்தை சம்பாதிக்கணும் ஒரு நோக்கத்தை தான் வச்சிருக்காங்க. நமக்கு பணம் வேணும் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நான் செய்கிற வேலை கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது அப்படிங்கிற நோக்கத்தோட தான் தானியேல் வாழ்ந்தார், யோசேப்பு வாழ்ந்தார். அவங்க முழு நேர ஊழியம் செய்யல. ஆனா முழு நேர ஊழியர்களை விட கடைசி காலத்தை குறித்து தெளிவான விளக்கத்தை, வெளிச்சத்தை, தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறது யாருன்னா, தானியேல். ஆனா அவர் ஒரு அரசாங்கத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார். சோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எந்த வேலை நாம் செய்கிறவர்களா இருந்தாலும் தேவன் அந்த வேலையின் மூலமாகவும் அவரை மகிமைப்படுத்தும்படி விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி நான் என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் அநேக நேரத்துல சொல்வது உண்டு. என்னன்னா, தேவன் நான் விரும்புறதும் அதுதான். அதாவது என்னுடைய பிள்ளைங்க மற்றவங்களை போல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நான் ஒரு நாளும் அப்படி ஃபோக்கஸ் பண்ணாதபடிக்கு நான் ஆண்டவர் நான் விரும்புறது என் பிள்ளைங்கிட்ட சொல்றேன்னா, ஆண்டவர் உனக்கு என்ன செய்யும்படி உன்னை படைச்சாரோ அதுல நீ வந்து எக்ஸல் ஆகணும், அதுக்கு ஏற்றபடி நீ படிக்கணும், அதுக்கேற்ற படிப்பை நீ தெரிந்து கொள்ளணும், அதற்கேற்ற வேலைக்குள்ள நீ போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி நிறைய பேருக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இப்ப எனக்கு நான் ஊழியத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நான் இது கத்தர் எனக்கு கொடுத்த ஒரு வேலை. உங்களுக்கு செக்குலரா நீங்க வேலை, செக்குலர்ன்ற வேர்டை யூஸ் பண்றேன்னா, ஊழியத்துக்கு அடுத்த வேலையை சொல்றேன். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த பூமியில நான் வாழுகிறேன் என்கிற நோக்கத்தோடு நாம் அந்த இடத்தில் வேலைகளை நாம் செய்வோம் என்றால், அதற்கேற்ற விதத்தில் நாம் வாழ்வோம் என்றால், இன்னொரு விதத்துல நான் இன்னொன்னு சொல்லும்படி விரும்புறேன், எல்லாருக்கும் ரெண்டு வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு பல விசுவாசிகளை உருவாக்கத்தக்கதான ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது என்னுடைய வாழ்க்கையில நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதான ஒரு வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறார். ரெண்டு வேலை உங்களுக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செய்து கொண்டிருந்தால் அந்த வேலையில தேவனை மகிமைப்படுத்த நீங்கள் அங்க வேலை செய்ய வேண்டும். அது போக நீங்களும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீங்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று பயிற்சி கொடுப்பது என்னுடைய வேலை, சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்களுடைய வேலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் மொத்தமா நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஃபோக்கஸ்டா அதை செய்யணும். சம்பாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற நோக்கத்தை நம்ம மனசுக்குள்ள இருந்து தயவுசெய்து எடுத்துட்டு, சம்பாத்தியம் நிச்சயமா வரும், அதை நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லிக்கிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நல்லா சம்பாதிச்சு முடிச்சு பெரிய வீடு கட்டி முடிச்ச பிறகு ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, நான் உனக்கு கொடுத்த நற்கிருவியை நீ செஞ்சு முடிச்சியான்னு கேட்டு அங்க நம்ம திருத்திருன்னு முடிச்சுட்டு இருந்தா நம்ம தோல்வியுள்ளவர்களாக இருப்போம். அதன் மூலமாக தேவனை நான் மகிமைப்படுத்த முடியாது. அப்படின்னு நான் என்ன சொல்ல விரும்புறேன், ஏசு தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, பவுல் இந்த உலகத்துல தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழ்ந்தாரு, பேதர் இந்த உலகத்துல தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழ்ந்தாரு. இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, மூன்று பேரும் காலத்துக்கு முன்பாக மரிக்கவில்லை, வியாதியின் மூலமா அவங்க மரிக்கல. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அவர்கள் சுகத்தோடு கூட இருந்தார்கள். பவுல் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார். அதன் மூலமாக அவர் அதை சொன்னார், வாழ்வினாலாகிலும் சாவினாலாகிலும் என்ன செய்யணும், நான் அவரை மகிமைப்படுத்தணும். அப்படி சிறைச்சேதம் எப்படி ஒரு பெரிய வெற்றியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெற்றி தான். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட மரணம் அடையும்படி தேவன் நியமிச்சிருந்தாரு. அது தேவன் அவருக்கு நியமித்திருந்த நற்கிரியை அதை அவர் செய்தார். அவர் அதற்கான பயணத்தில் இருந்தார். அங்க ரோமாபுரிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது என் தீர்க்க தரிசனமா ஒருத்தர் சொல்றாரு, நீ அங்க போனா உனக்கு ஆபத்து இருக்குது. ஆனா அவருக்கு தெரியும், அங்க போய் நான் அப்படி மரிக்கணும்னு ஆண்டவர் எனக்கு நியமிச்சிருக்காரு. அவர் போனாரு, நற்கிரியை செஞ்சாரு. அவர் மரணத்தின் மூலமாகவும் தேவனை மகிமைப்படுத்தினார். அப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன், நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய விருப்பங்களுக்கு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு தேவன் என்னை தெய்வீக சுகத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பது உங்களுக்கு இதை யோசிக்கும் போதே லாஜிக்கலா இருக்காது, கனெக்ட் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என் இஷ்டத்துக்கு நான் எனக்கு வாழ்ந்துக்குவேன், ஆனா தேவனே நீங்க என்னை வந்து தெய்வீக சுகத்துல வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய
சித்தத்துக்கென்று அவருடைய நற்கிரியைகளை செய்வதற்கென்று இந்த நாட்கள்ல நீங்கள் உங்களை தயவாக ஒப்பு கொடுக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் அதற்கென்று உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நிச்சயமாக நீங்கள் தெய்வீக சுகத்தில் வாழ வைப்பது தேவனுடைய பொறுப்பு, அவருடைய கடமை. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஆண்டவர் கொடுத்த நற்கிரியை செய்வதற்கு தீவிரமாக மும்முரமாக அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுல நீங்க முழு மனதோடு முழு ஆவலோடு ஜெபித்து உங்களை ஆயத்தப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை சத்துரு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வியாதிகளை கொண்டு வர வேண்டும் முயற்சித்தால் உங்களை பாதுகாப்பதில் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவர்தான் அந்த வேலையை செய்யும்படி நம்மளை அனுப்பிச்சிருக்கிறார். அவர்தான் நம்மளை அனுப்புறாரு, நான் உங்களை அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு நற்கிரியில் செய்யும்படி. அப்ப நம்ம தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் முழு மனதோடு கூட விசுவாசிக்க முடியும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை சில சுகவீனங்கள் இருக்கும் என்றால் நான் முதலா சொன்னபடி சுகவீனத்திலிருந்து உங்களை சுகப்படுத்துவது அல்ல தேவனுடைய பரிபூர்ண சித்தம். நீங்கள் சுகத்தோடையே தெய்வீக சுகத்தோடையே வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சுகவீனமாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க செக் பண்ணி பாருங்க. என்ன செக் பண்ணி பார்க்கணும்? நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்கள் கவலையினமாக தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு நற்கிரியைகளை செய்வதிலிருந்து நீங்கள் சோர்ந்து போய் நீங்க அதை ஃபோக்கஸ் ஆகாதபடி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேற நோக்கத்தை முதலிடமாக வைத்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, உங்க வாழ்க்கையில ஒருவேளை பணம் குறைஞ்சிச்சு இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப புரிஞ்சிடலாம், ஓஹோ இவங்க வந்து இவங்க நோக்கம் வந்து தேவனுக்காக வாழ்வதில்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல சில இப்ப பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில சில நேரத்துல பஞ்சகாலம் வந்தது. ஆனா பஞ்சகாலம் வந்தாலும் அவர் அதை பத்தி யோசிக்கல. ஆனா அவருக்கு எங்க போஜனம் கொடுக்கணும்னு ஆண்டவர் ஒரு விதவையை ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். அதை நான் வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. விதவையின் மூலமாக ஆண்டவர் அங்கே அவனை போஷித்தார். காகத்தின் மூலமாக ஆண்டவர் அவனை போஷித்தார். காகம் எதை எடுத்துட்டு வந்துச்சுன்னா இறைச்சி எடுத்துட்டு வந்துச்சு. காகம் வந்து இறைச்சி எடுத்துட்டு போய் சாப்பிடக்கூடிய தன்மை உடையது. அந்த காகத்தின் மூலமாக விதவை என்று சொல்லும் பொழுது இன்னொரு விதத்துல சொன்னா அவளே வாழ்வதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர் இன்னொரு நபரை போஷிப்பதற்கான ஒரு நிலையில் ஆண்டவர் அங்கே வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இந்த நாட்கள்ல அன்புக்குரியவர்களே, நம்ம தெய்வீக சுகத்துல வாழ்வதற்கு மிக முக்கியமான காரணம், நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை மரணத்தின் ஆபத்துகள் ஆண்டவருக்கு வந்துச்சு. ஆண்டவர் எத்தனை முறையே கொலை செய்ய நினைச்சாங்க. பவுலுடைய வாழ்க்கையில அந்த விரியன் பாம்பு அவரை கடிக்க முயற்சி பண்ணினது கடித்தது. அந்த சூழ்நிலையும் அவர் உயிரோடு கூட இருந்தார். அந்த திரைச்சேதம் பண்ணப்பட்டு தேவனுடைய நியமிக்கப்பட்ட முறையில தான் அவர் மரித்தாரே ஒழிய வேறு எந்த விதத்திலும். ஒரு முறை கல்ல எரிஞ்சு அவர் செத்துட்டான்னு போட்டு போயிட்டாங்க பவுல, ஆனா அவர் திரும்பி எந்திரிச்சு போனாருன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அதனால அன்புக்குரியவர்களை, உங்க சரீரம் தேவனுக்குரியது, நீங்க சரீரம் தேவனுக்குரியது, அதனால உங்க இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்த உங்களுக்கு உரிமை இல்லை. எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு உரிமை உண்டு என்று வேதம் சொன்னாலும் எல்லாம் உங்களுக்கு தகுதி ஆகிறாரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு உரிமை உண்டு என்று சொன்னாலும் நீங்கள் எதிலையும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது. அடுத்ததாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தெய்வீக சுகத்துல வாழ்வதற்கு நீங்கள் எதற்காக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? அந்த நம்ம வேலை, இயேசு தன்னுடைய வேலையை முடிச்சோடனே பிதாவிட்ட போயிட்டார். பிதாவிடத்துல செல்லும்படியான அந்த நேரம் அவருக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. பவுலுடைய வாழ்க்கையில தெளிவா சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் எனக்கு வந்தது. பேதுரு தெளிவா சொல்றாரு, சீக்கிரமா எனக்கு அது நடக்க போகுதுன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தன்னுடைய வேலையை துரிதமா முடிச்சாங்க. முடித்த பின்பு அவர்கள் தேவனிடத்துல சென்றார்கள். அது போல நாம் ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தில் வாழ்ந்து தேவனண்டை சேர வேண்டும் என்பது நம் எல்லாரை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.